ஹாய் காய்ஸ் நான் உங்கள் அஜித் தேனீக்கலை வளர்ப்போம் விவசாயத்தில் புரட்சியை உண்டாக்குவோம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தேன் எடுப்பது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நம்ம இப்போ டாப்பிக் உள்ளே போகலாம் நம்ம இப்போ தேன்பட்டியில் அடை கட் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஸ்மோக்கர் போடுறோம் ஏன் ஸ்மோக்கர் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்க ஈ வந்து ஃபுல்லாகவே கீழே இறங்கும் கீழே இறங்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து கடிக்காது இந்த மாதிரி கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்மோக்கர் யூஸ் பண்ணுறோம் இப்போ உள்ளே இருக்கிற இந்த சுகர் ஃபீடிங் பவுல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் பாக்ஸு இதையும் எடுத்து நம்ம கீழே வச்சிடணும் இதுதான் இப்போ வந்து ப்ரூடு பாக்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆறு ஃப்ரேம் இருக்கும் இதில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் வந்து நல்லா வந்து கருப்பாக இருக்கும் அதை வந்து எடுத்து நம்ம மேலே வந்து கட்டி கொடுக்க போகிறோம் அது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி புகை போட்டுக்கிட்டோன்னா தேனிக்கில் நம்மள வந்து கிடைக்காது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா புகை போட்டால் தேனீக்கில் வந்து கொஞ்சம் மயக்க நிலையில் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம போடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸஸாக இருக்கிற அடையை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் ஏன் அப்படின்னா நம்ம ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த நம்ம எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறதுல நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து ஏதோ ஒரு இடம் வந்து பழசாக இருக்குன்னு சொல்லியிருந்தில்ல அது எந்த இடம் சூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நல்லா முட்டை புழு எல்லாமே வச்சு நல்லா பியூப்பாக வந்து அந்த பயங்கரமாக இருக்குது நல்லா சீல் பண்ணி வச்சுருக்கு இந்த ஃப்ரேமை வந்து நம்ம எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இதே நம்ம அடுத்த ஃப்ரேமை எப்படி எடுக்கிறது இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ஸ்மோக்கர் போட்டிங்கன்னா எந்த தேனீக்கிலையுமே நம்மளுக்கு கிடைக்காது இந்த ஸ்மோக்கர் போடும்போது நம்ம வந்து இந்த இது தான் ஸ்மோக்கர் போடுற மிஷினை கையில் வச்சுருக்கிறது அதில் வந்து தேங்காய் நார் அதை மட்டும் போட்டு நல்லா குழந்திட்டிங்கன்னா நல்லா புகை வரும் இதை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா தேனீக்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது அதில் இந்த கெமிக்கல் ஆட் பண்ணி புகை வர மாதிரி பண்ணிங்கன்னா தேனைக்களுக்கு கொஞ்சம் வாங்கிடும் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தேங்காய் நாரை அதிகபட்சம் யூஸ் பண்ணுங்கள் கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது இலையை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எந்த இது பழைய அடையாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ தேடி பார்க்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பக்கத்தில் அடை வந்து பழைசாக இருக்குன்னா இந்த அடையை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டியோட ஏதோ ஒரு கார்னரில் தான் இந்த மாதிரி வந்து பழைய இடம் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி பிரித்து வைக்கிற வாட்டம் அப்படி தான் இருக்கும் அதனால் ஏதோ ஒரு கார்னரில் தான் பல இடம் இருக்கும் புதுசு வந்து எப்பயுமே சென்டரில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கார்னரில் இருக்கிற அடையை வந்து ஈஸியாக தேர்ந்தெடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை புழு தேன் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது சும்மா வெறும் அந்த அடையை வந்து சும்மா நான் ஈ மட்டும்தான் கொஞ்சம் வந்து உட்காந்துருக்கும் இந்த அடையை தான் நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி மேலே இருக்கிற ஃப்ரேமில் வந்து வச்சு கொடுக்க போகிறோம் இப்போது இந்த ஃப்ரேமில் அதுக்குற ஈயை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக் போடணும் ஸ்மோக் போட்டிங்கன்னா ஈ வந்து அப்படியே பொறுமையாக வந்து கீழே இறங்கிடும் ஸ்மோக் போட்டு லைட்டாக அந்த அடையை வந்து ஒரு கார்னரில் பிடிச்சிட்டு ஷேக் பண்ணிங்கன்னா ஈ ஃபுல்லாகவே கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா முந்திரி பூ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்துலேயே மினிமம் ஐம்பதுலேருந்து நூறு பூ வரைக்குமே இருக்கும் இதில் வந்து தேனிக்கையில் வந்து தேன் எடுக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் வந்து தேனோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எல்லோவா அந்த மாதிரி தான் கலர் இருக்கும் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் தேனோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரேமில் இருக்கிற பூச்சிகள்லாம் நம்ம இப்போ போட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்டோம் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த ஃப்ரேமில் வெட்டி கொடுக்குறதை இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் இந்த இப்போ அந்த ஃப்ரேமில் இருக்கிற அடையை மட்டும் தனியாக கட் பண்ணுறோம் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு அடையை வந்து ஒரு நாலு பீஸாக போட்டுக்கணும் நல்லா சரியான சைஸில் வந்து ஒரு நாலு பீஸாக போட்டுக்கணும் அடை வந்து நல்லா டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா பொறுமையாக நல்லா ஷார்ப்பான கத்தியை வந்து வச்சுக்கிட்டு கட் பண்ணணும் அப்போ தான் அடை டேமேஜ் ஆகாது தேனீக்கில் வந்து கொஞ்சம் ஈஸியாக அதை வந்து பிடிச்சி கட்டிகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு பீஸாக போட்டாச்சு நம்ம இப்போ கையில் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர் ஃப்ரேமு அப்படி இல்லைன்னா தமிழில் தேன் எடுக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க நூல் கட்டுறாங்க நூல் கடை ஏன் அப்படின்னு கட்டுறாங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே அடை கட் பண்ணி வச்சுருக்கில்ல அது வந்து அந்த இடத்துல ஃப்ரேமில் வச்சா கீழே உலாமல் இருக்கிறதாக கட்டுறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாலனை அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரப்பர் பேண்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம நூலை ஏன் யூஸ் பண்ணோன்னா தேனீ தான் இந்த நூலை வந்து கடிச்சு வெளில எடுத்துகிட்டு போய் போடும் நம்ம இது மேனுவலாக செய்ய முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி நூலை வச்சினா தேனீக்களுக்கு கடிச்சு எடுத்துகிட்டு போய் போட ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நூலை வந்து சைடாக கட்டிடணும் கட்டிகிட்டே நம்ம ஏதுக்குனே கட் பண்ணி வச்சுருக்கில்ல இந்த ஃப்ரேமை அந்த அடையை வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ரேமோட சென்டரில் இந்த மாதிரி வச்சிடணும் வச்சு தான் அடுத்த நாள் தேனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஃப்ரேம் இருக்குல்ல அதில் வந்து ஃபுல்லாகவே அதோடய மெழுக போட்டு ஒட்டி வச்சிட்டு இந்த நூலை வந்து ரிமூவ் பண்ணிடும் இப்போ நம்ம அந்த ஃப்ரேமை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இப்போ பாக்ஸில் எப்படி வைக்கணுன்றத பார்க்கலாம் இந்த சூப்பர் பாக்ஸில் இந்த ஃப்ரேமை வைக்கும்போது கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு வைக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடையோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக கட்டும் கீழே இருக்கிற அது வந்து ப்ரூடு சாம்பல்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேமுக்குள்ளாரே தான் அடை கட்டும் இதே இந்த சூப்பர் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு தேன் கிடைக்குதோ அளவுக்கு இந்த ஃப்ரேமோட சைஸை வந்து நல்லா பெருசாக இருக்கும் அப்போ நம்ம நெருக்கி நெருக்கி வச்சுனா ஒன்றோட ஒன்று வந்து போய் ஒட்டிக்கும் அப்படி ஒட்டிச்சின்னா நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி எடுக்கும் போது தேனும் வந்து வேஸ்ட்டாக போகும் அதனால் நம்ம நல்லா இந்த மாதிரி கேப் போட்டு வச்சுட்டுனா இந்த ஃப்ரேமோடு கொஞ்சம் பெருசாக கட்டும் நம்ம தேன் எடுக்கிறதுக்குமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நாலு ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நம்ம அஞ்சு ஃப்ரேம் கொடுப்போம் அஞ்சு யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது நாலு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிண்ணை வச்சுட்டு அதில் ஒரு குச்சிலாம் நிறைய உடச்சி போடணும் இது ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே வந்து அடையை கட் பண்ணி வச்சிட்டோம் இது வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து ஃபுல்லாக நல்லா புது அடையாக கட்டணும்னா நம்ம சுகர் ஃபீடிங் கொடுக்கணும் சக்கரை தண்ணி கொடுத்தா தான் சீக்கிரமாக அந்த அடை வந்து கட்ட ஆரம்பிக்கும் அதனால் நம்ம வந்து சக்கரை தேண்ணி கொடுக்குறோம் இப்போ நம்ம நல்லா வந்து வந்து பெட்டியை வந்து மூடிடணும் ஏன் அப்படின்னா மழை வெயில் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பெட்டி வந்து மேலே வந்து மூடிடுறோம் மூடிட்டு நல்லா அந்த பெட்டியை வந்து இப்போ நம்ம நல்லா டைட்டாக கட்டிடணும் ஏன் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆடு மாடு அந்த மாதிரி எதை வந்து டிஸ்டர்ப் எதுவும் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா வந்து பெட்டியை வந்து டைட்டாக கட்டிடுறோம் கட்டும் போது அந்த மாதிரி பெட்டியை வந்து ரொம்ப ஷேக் ஆகக்கூடாது ஏன் ஷேக் ஆகக்கூடாதுன்னா கொஞ்சம் தேனிக்கில் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அதனால் நம்ம பொறுமையாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அது மாதிரி இப்போ இந்த மிச்சமாக இருக்கிற கையில் வந்து கீழே தொங்குற மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி மடிச்சு மேலே வச்சிருந்தோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூலியமாகவும் எறும்பு அதெல்லாம் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம தவிர்த்து நன்றி இப்போ நீங்கள் அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் இந்த வீடியோ நான் உங்களை காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாகவே கீழே ஒட்டி வச்சிடும் எனக்கு இந்த அடை வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக ஒட்டி வச்சிடும் ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம கட்டி வச்சிடலாம் இந்த நல்லா நூல்குண்டு இதை வந்து வந்து கட் பண்ணி போய் வெளில போட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் சுகர் ஃப்ரீ நல்லா கொடுத்தோன்னா இது வந்து ஃபுல்லாகவே இந்த மேலே வரைக்கும் கட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு வந்து தேன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தேன் கிடைக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வந்து சக்கரை தண்ணி கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை தண்ணியை வந்து தேனோட வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகி கலப்பட மாதிரும் அதனால சக்கரை தண்ணி நம்ம கொடுக்கவே கூடாது இந்த அடை கட்டுற வரைக்கும் தான் நம்ம கொடுக்கணுமே தவிர கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்கறந்துக்கு வந்து சக்கரை தண்ணி கொடுக்கவே கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தடுத்து போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்